சொல்லுப்பா. சாக்கு நிறைய இருக்கு, போட்டுட்டு வந்துறியா கீழே? எதுக்கு கீழே போடா? நான் சாக்கு வச்சு மீன் தொட்டியே நான் ரெடி பண்ணிடுவேன். ஆமா, சாக்கு வச்சு சூப்பரா ரெடி பண்ணிடலாம். ஓட வச்ச நீ பண்ணல, அதே மாதிரி சாக்கு வச்சு ஒரு மீன் தொட்டியை ரெடி பண்ணிடுவேன். அப்படியா செஞ்சிட்டா? வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓடை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு மீன் தொட்டி வந்து ரெடி பண்ணோம். அந்த வீடியோ என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சாக்கை வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் தொட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுதான் இன்னைக்கு வந்து எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி விஜய் ஐடியாஸ் ஃபேமிலி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஓகே, அந்த நியூ இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்ச காரியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கைகூடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புது எண்ணங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயரை வந்து காலடி எடுத்து வைக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஐடியாஸ் சேனலில் வந்து நிறைய ஏகப்பட்ட வந்து வீடியோஸ் வந்து சூப்பராக ரெகுலராக வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். புது புது இதாகவும் கண்டிப்பாக வரும், நீங்கள் கண்டிப்பாக ஆதரவு சப்போர்ட் வந்து தந்துக்கிட்டே இருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பெட்டி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியை வந்து செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பெட்டிகள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பெட்டி தான். நான் சிவகாசி அண்ணா மார்க்கெட்டில் அப்பா வந்து கடை வச்சிருக்காங்களா, இன்னொரு கடையிலேருந்து தான் கேட்டு வாங்கினேன். இந்த ஒரு பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தான் தந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உடஞ்ச பெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு பெட்டி வந்து வாங்கிக்கோங்க, இதில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கேயே வந்து சாக்கு கேட்டிங்க அப்படின்னா சாக்கு தந்துருவாங்க, ஒரு சாக்கு 2 ரூபா கணக்கு தான் தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி சாக்கு. சரி ஓகே, ஒரு 3 சாக்கு அளவுக்கு எடுத்துகிறேன், அவ்வளவும் தேவைப்படாது, நம்மளுக்கு 1 சாக்கு இருந்தாலே போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சிமெண்ட் மட்டும் தேவை. நம்ம வந்து இதில் வந்து மணல் கலந்து வந்து அடிக்க போகிறதில்ல, ஃபஸ்ட்டு சிமெண்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து உள்ளக்கு வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மட்டும்தான் தேவை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பெட்டி இருக்குது பார்த்தீங்களா, பெட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிக்கு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாக்கை தான் நீங்கள் வந்து வெட்ட போகிறீங்க. சாக்கை வெட்டிட்டு நம்ம வந்து சிமெண்ட் கலவை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து முக்கணும், முக்கிட்டு கரெக்டாக வந்து உள்ளக்க செட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூசணும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சாக்கை வந்து வெட்டி எடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கூட குறையாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து சிமெண்ட்டை வந்து வச்சு வந்து வைக்க போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் சிமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வந்து நம்ம வந்து கலக்கணும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க, அப்போனா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணி ஊற்றி வந்து நான் நல்லா வந்து கலந்துக்கிறேன். அப்போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்க மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் நல்லா இதாகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா வந்து குழச்சிக்கலாம். நல்லா வந்து கலந்துக்கிறேன் தண்ணி ஊற்றி, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெட்டியை வந்து எடுத்துக்கலாம். பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து வச்சுக்கிட்டேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா முக்கி வந்து வைக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக ஊற்ற போகிறதுனால இப்போ வந்து நான் ஒரு சாக்கு எடுத்துக்கிறேன். இது வந்து எதுக்காக வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்கில் வந்து வைக்கிறதுக்காக வெட்டியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கில் வந்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாக்கை எடுத்துக்கிறேன் நான். சாக்கை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா வந்து முக்கிக்கிறேன். முக்க மூலம் வந்து கொஞ்சம் நல்லா உரியும் பார்த்து, ஸோ அதனால் வந்து அதை கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் இது பண்ணணும். தண்ணி ஊற்றி ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாக்கு நனையணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து முக்கிக்கோங்க. இதுனா தெரியும் சாக்கு வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதத்தைனா உறிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நல்லா வந்து உறிஞ்சிருச்சு. இப்போ நல்லா அந்த மாதிரி உறிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைட்டாக ஈரப்பதத்தை வந்து புழிஞ்சிட்டு அப்படியே வந்து உள்ளக்கு வந்து வைக்க போகிறோங்க. அப்படியே சாக்கை அப்படியே வந்து சாக்கை எடுத்து இந்த இடம் எந்தெந்த இடத்துல வந்து வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கல் கணக்காகிருங்க. அப்படியே சிமெண்ட் வந்து கெட்டியாயிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இந்த அந்த இடத்தனா நம்ம அடைக்கிறோங்க. அவ்வளோதான், இது வந்து நம்ம மேலே வரைக்கும் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து மேலே வரைக்கும் வந்து நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். கடைசி நம்ம வந்து பூசிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த இடம் அளவுக்கு நல்லா, அவ்வளோதாங்க, இப்போ செட் பண்ணியாச்சு. அந்த இடம் ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சுங்க, அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து எந்த மாதிரி விரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த வாக்குங்க ஃபுல்லாக
இந்த வாக்கில் வந்து இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து போட்டோம், அவ்வளோதான், கீழே வந்துருச்சு. அதுக்கடுத்து இந்த லேயர் வந்து இன்னும் கீழே வரணும், அவ்வளோதான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெட்டினால நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ இந்த இது வந்து மேலே இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளக்கு வந்து இது வந்து ஒரு கோட்டிங் தாங்க நம்ம தந்திருக்கோம். இன்னும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இது காஞ்சது, லைட்டாக காஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டிங் வந்து தரணும். அது ரெண்டாவது வந்து பண்ணுறது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் இந்த மாதிரி வந்து தந்துருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து போட்டு விட்டு வச்சாக்க இது வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சதுக்கு அடுத்து வந்து நம்ம அடுத்து அகெயின் வந்து இன்னொரு கோட்டிங் தரலாம். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிக்கிறோம் நம்மளுக்கு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் காய விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய விட்டதுக்கு அடுத்து நான் வந்து இதை வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துக்கு ஆகும்போதே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உணர்ந்தது உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இந்த பாருங்கள் சைடு ஃபுல்லாக கொஞ்சம் பூசிருக்கேன் பார்த்திங்களா. இந்த டயத்துலேயே ஒரு கோட்டிங் வந்து லைட்டாக பூசி விட்டுறலாம்னு பார்க்குறேன். அப்படி ஒரு கோட்டிங் வந்து பூசுகிறப்பே பூசி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கடுத்த லேயர் வந்து லைட்டாக பெயிண்ட் மாதிரி அடித்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதே மாதிரி தாங்க சிமெண்ட்டை வந்து இந்த மாதிரி குழச்சிக்கோங்க. குழச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ஹோல்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா இழுத்து இழுத்து விட்டுருங்க. அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வந்து அந்த சாக்கோட ஓட்டைகளை வந்து இது அடைச்சிரும், ஈஸியாக சிமெண்ட் வந்து அடைச்சிரும். இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது கட்டித்தன்மை கொடுத்துருச்சுனாலே நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு லைட்டாக அந்த மாதிரி பூசி விட்டுருங்க, அவ்வளோதாங்க. இப்போ நான் பூசி விட்டுருக்கேன் பார்த்திங்களா, இதே மாதிரி தான் நீங்களும் பூசி விட்டுக்கோங்க. பூசி விட்டுட்டிங்கனாலே ஹோல்ஸ் வந்து போயிடும் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து இருக்குது. இதை இந்த இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே இந்த மாதிரி வந்து பூசி விடணும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு லேயர் மட்டும் பூசி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பெயிண்ட் மாதிரி அடித்தாலே போதும், நம்மளுக்கு ஈஸியாக செட் ஆகிருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் பூசி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ வந்து உள்ளக்க வந்து ஓரளவு வந்து பூசி விட்டாச்சு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக சுற்றி வந்து பூசி விட்டேன், சாக்கு வந்து அவ்வளோவா தெரியல. இது வந்து ஒரு நாள் காய விட்டுருங்க. காய விட்டதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு கோட்டிங் வந்து அடித்தோம் அப்படின்னா செட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்லா காய விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு மணி நேரம் ஆயிருக்கு. நாலு மணி நேரத்துக்கு சூப்பராக காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க வந்து இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உணர்ந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்குங்க. சூப்பர், செட் ஆகிக்கிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டிங் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ஒழுகாது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்ம தண்ணியாக வந்து கரைச்சிக்கலாம். இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியாக வந்து கரைச்சாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உள்ளக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் எங்கெங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து அந்த சாக்கோட தடம் தெரியுதோ அங்கெங்கன்னா வந்து நல்லா வந்து பூசி விட்டுருங்க. அப்படி பூசி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்லா அது பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் இவ்வளவு ப்ராசஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஏன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் காஞ்சிருச்சு. ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்ம வந்து உள்ளக்க வந்து நல்லா கோட்டிங் வந்து தந்தாச்சு. இது வந்து போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் வந்து ஏதாவது அந்த கடைசி லேயர் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா சரியாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்ம நல்லா வந்து சிமெண்ட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரைக்கும் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ், காயிட்டோம். அதுக்கடுத்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பராக காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லை, நல்லா இருக்குது. நம்ம வந்து நேற்று வந்து பூசினது வந்து கரெக்டாக வந்து பூசினதுனால கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் சாக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரியலாம், நல்லா ஹார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட்டை மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் சிமெண்ட்டை வந்து அடிக்க போகிறோங்க. ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து மீன் வந்து போட மூலம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டை வந்து இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன். கரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து அடிச்சிக்கலாம். இதை வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிருங்க. அதுக்கடுத்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது பண்ணிட்டாலே போதும். பெயிண்ட் ஏதாவது அடிச்சு விட்டால் போதும், மீன் தொட்டி வந்து சூப்பராக வந்து வந்துடும். இதை வந்து நான் ஃபுல்லாக அடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட் வந்து உள்ளக்க நல்லாவே கொடுத்தாச்சு கோட்டிங். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா காயணும். காஞ்சதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு சூப்பராக வந்து செட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளக்கு வந்து நல்லா பழிர்னு இருக்கிறதுக்காக தான், மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இதில் சைடு வந்து பாருங்களேன், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடு வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பெயிண்ட்டு தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம். ஸ்ப்ரே பெயிண்டே வந்து லைட்டாக வந்து அடிச்சு விட்டுக்கலாம். நான் வந்து ரெட் கலர் இருந்துச்சு, ரெட் கலர் வந்து அங்கங்கே லைட்டாக வந்து அடிச்சு விட்றேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஸோ இதை மட்டும் நான் வந்து அடிச்சு விட்றேன் நான் அதுக்காக.
கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா அடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து சைடு எல்லாத்தையும் வந்து நான் வந்து அடிச்சுக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சாச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுற்றி வந்து லைட்டாக வந்து பிளாக் வந்து அடிச்சிட்டேன். ரெட்டு வந்து காலியாயிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரெட்டு, சைடு ஃபுல்லாக கொஞ்சம் பிளாக் வந்து அடிச்சிருக்கேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கடுத்து வந்து ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட நான் வந்து தெளிவாக வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சூப்பரான மீன் தொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நாளில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சிமின்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு. ஈவினிங் டைம் வந்து ஆயிடுச்சு. சரி ஓகே, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து நல்லா கழுவிக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம நல்லா கழுவியாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தண்ணி. ஸோ இதை வந்து நான் உள்ளக்கு வந்து ஊற்றிக்கிறேன். செமங்க, ஒரு குடம் அளவுக்கு வந்து பிடிச்சிக்கிடுச்சு. இன்னும் தண்ணி வந்து ஒரு அரை குடம் அளவுக்கு வந்து ஊற்றலாம். ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒழுகவும் செய்யலை, கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ளக்கு வந்து ஒயிட் கலர் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நல்லாயிருக்கு இதில். அதுக்கு போக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கு அடுத்து டெக்கரேஷன் நம்ம வந்து உள்ளக்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃபாக்ஸ் டெயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பிளான்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கல்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து உள்ளக்க வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. இது வந்து ஒன்லி சாக்கு, சாக்கு வேஸ்ட் சாக்கு இருந்தால் போதும். சிமெண்ட்டை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பராக வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருங்க. செமையாக இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கம்மியான செலவில் வந்து இதை வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து சூப்பராக வந்து நம்மளை ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் கூட விடலாம், இல்லைன்னா மீன் வந்து நம்ம வந்து போட்டலாம். நம்ம கப்பீஸ் மீன் இந்த தடவை விட போகிறோம். நம்மகிட்ட கப்பீஸ் நிறையா இருக்குல்ல, ஸோ அதனால் கப்பீஸ் வந்து விட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ஒரு 20 கிட்ட கப்பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வந்து விட்டாச்சு. இதாட்ட ஜாலியாக வந்து விளையாடட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் குயக்கொயக்கேன்னு இருக்குங்க. கீழே ஃபுல்லாக கூட்டம் கூட்டமாக விடுது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கப்பீஸு. இதுதான் இதாட்ட வந்து இருக்கட்டும். இது செம்ம செட்டப்பாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. செம்மையாக வந்து நம்மளுக்கு செட்டப்பும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். குறைஞ்ச செலவில் நம்ம பண்ணது. அன்பு, உனக்கு இந்த மீன் தொட்டி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸியா சாக்க சிமெண்ட்ல முக்கி சிமெண்ட் சுத்தியிலும் பூசி ஈஸியா ரெடி பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து சாக்கு இருக்கு பாத்தீங்களா, சாக்கை வந்து சிமெண்ட்ல முக்கி இந்த மாதிரி போட்டதுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டுட்டா, இல்லைன்னா ஒரு 6 மணி நேரம் விட்டுட்டா, அதுக்கடுத்து இன்னொரு லேயர் வந்து சிமெண்ட் வந்து பூசி விட்டுட்டீங்கனாலே போதும், சூப்பரா வந்து முடிஞ்சிடும். ஒரு ட்ரே இருக்கணும் நம்மளுக்கு. இது 50 ரூபாய்க்கு வந்து நான் மார்க்கெட்ல இருந்து வாங்கினது. இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நீங்க செஞ்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2 நாள் ஆகும் இது செய்யறதுக்கு, 1 நாள் ஃபுல்லா காய விடணும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சூப்பரான நம்மளுக்கு ஒரு சிமெண்ட் தொட்டி வந்து ரெடி ஆயிருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம செஞ்சு நம்ம வந்து வழக்கமால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.